بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، زعم الذين كفروا أن لن يبعثوا، قل بلى وربي لتبعثن ثم لتنبؤن بما عملتم وذلك على الله يسير. صدق الله العظيم. கணேஜுக்குரிய சகோதர சகோதரிகளே, அகீதா என்ற இந்த பாடத்தில் தொடர்ச்சியாக ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம். இறுதியாக நாம் இறைத்தூதர்களை பற்றி, இறைத்தூதர்கள் அவர்களை அதாவது கடைசியாக இறுதி நாளை பற்றி, மறுமை நாளை விசுவாசம் கொள்ளுதல் தொடர்பாக நாம் கடந்த அமர்விலே பார்த்திருந்தோம். இறுதி நாளை ஈமான் கொள்வதென்றால் என்ன, அதில் என்னென்ன அம்சங்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்திருந்தோம். இந்த இறுதி நாளை நம்புதல் என்று சொல்கிற போதும், இந்த இறுதி நாளை அடைவதற்கு முன்னால் நமக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க போகிறான். நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று திரட்டியதற்கு பின்னால் நமக்கு விசாரணை நடத்தப்படும். நாம் செய்த நல்லமல்கள், பாவங்கள், கெட்டமல்கள் எல்லாம் அன்றைய தினம் அல்லாஹு தஆலா அனைத்து மக்களுக்கு முன்னாலும் விசாரணை செய்ய போகிறான். இப்படியான அம்சங்களை எல்லாம் நாம் விசுவாசம் கொள்கிற போதுதான் மறுமையினாலே விசுவாசம் கொண்டவர்களாக நம்மால் மாற முடியும் என்பதை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். இன்றைய தினம் இந்த மரண நேரத்தில் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவானா என்பதில் இறை மறுப்பாளர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் அதை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறை நிராகரிப்பாளர்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது, மீண்டும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்வதென்பது அது சாத்தியமற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று மறுப்பதை பார்க்கிறோம். உண்மையில இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நாம் இறுதி நாளை நம்பி இருக்கிறோம். இறுதி நாள் என்பது அதற்கு முன்னால் மரண கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, விசாரணைகள், கேள்விகளுக்கு சுவர்க்கம் நரகம் என்றெல்லாம் நாம் நம்ப வேண்டும். அதை நம்புகிற போதுதான் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்பதை நம்மால் உறுதியாக நம்ப முடியும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இவை அனைத்தும் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அம்சங்கள் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். எனவே இந்த நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல் குர்ஆன் ஹதீஸுகளில் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நாம் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியும் என்று பார்க்கிற போது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? ஜாமல் லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லை யுபாத்து, அவர்களை அல்லாஹு தஆலா மீண்டும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், பல வரப்பி லதுபஅஸுன், நிச்சயமாக அவ்வாறு கிடையாது, என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, என்னுடைய ரப்பின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள், உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள், என்னென்ன பாவங்கள் செய்தீர்கள், எதை மறுத்தீர்கள் என்றெல்லாம் நாளை மறுமையில் மீண்டும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உயிர் தந்து அதை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான். இது அல்லாஹுக்கும் மிக இலகுவான, சிம்பிளான விஷயமாக இருக்கிறது என்று
அல் குர்ஆனில் இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். இவ்வாறு திருக்குர்ஆனை போன்று இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட அனைத்து வேதங்களும் அல்லாஹு தஆலா மீண்டும் மனிதர்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்கிற செய்தியை சொல்லி இருப்பதை அந்த வேதங்களை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கிற போது ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புதல் என்பது சாத்தியமா இல்லையா என்பதை நாம் பார்க்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆனில் பல சம்பவங்கள் பல வரலாறுகள் இதற்கு சான்றாக இருப்பதை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தவர்கள் பனு இஸ்லவேலர்கள் இவர்கள் அல்லாஹுவை நேரடியாக நாங்கள் காணும் வரை ஈமான் கொள்ள மாட்டோம் என அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். வைது குல்தும் யா மூசா, நீங்கள் மூசாவே லன்னுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரதன், நேரடியாக அல்லாஹுவை காணும் வரைக்கும் மூசாவே நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் சொன்னதை நினைவுபடுத்தி பாருங்கள். ஃபஅஹதத்துமுஸ் ஸாஇகது அன்தும் தன்ஸுரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு இடி முழக்கம் பிடித்து கொண்டது, இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? பின்னர் சும்மா பஅஸ்னாகும் மின் பஅதி மௌதிகும் லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக உங்களை மரணிக்க செய்ததற்கு பின்னால் நீங்கள் மரணித்து விட்டதற்கு பின்னால் உங்களை மீண்டும் நாம் உயிர் கொடுத்து எழுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இது நடைமுறையில் நிகழ்ந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. எனவே மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புதல் என்பது அல்லாஹுக்கு ஒரு பெரிய கஷ்டமான விடயம் கிடையாது, அது மிக இலகுவான ஒரு காரியம் என்பதற்கு நடைமுறை நடந்த ஒரு சம்பவத்தை இறைவன் சொல்கிறான். இவ்வாறு பல சம்பவங்களை நாம் திருக்குர்ஆனிலே பார்க்கலாம். மனு இஸ்ரவேலர்கள் ஒருவரை கொலை செய்து விட்டு அவருடைய விடயத்தில் கருத்து முரண்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், கருத்து முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வயது கத்தர்த்தும் நஃப்ஸம் ஃபத்தார் அச்சும் ஃபீஹா, ஒரு ஆத்மாவை நீங்கள் கொலை செய்து அது விடயத்தில் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்ததை நினைத்து பாருங்கள். வைத கத்தர்த்தும் நஃப்ஸம் ஃபத்தார் அச்சும் ஃபீஹா அல்லாஹு முக்ரிஜும் மா குந்தும் தக்துமூன், நீங்கள் எதை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை வெளிப்படுத்துபவன் இறைவனாக இருக்கிறான். சும்மா பஅஸ்னாகும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள் பனு இஸ்ரவேலருக்குடைய அந்த ஒருவரை கொலை செய்துவிட்டு இவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கிறார்கள். வைது குல்தும் நஃப்ஸம் ஃபத்தாரா அதும் ஃபீஹா வல்லாஹு முக்ரிஜும் மா குந்தும் தக்துமூன் ஃபகுல்னா அத்ரிபூஹு பிபஅதிஹா கதாலிக யுஹ்யி அல்லாஹுல் மௌதா وَيُرِيكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ, நீங்கள் இந்த மாட்டின் சில பகுதியை கொண்டு அந்த நீங்கள் கொலை செய்தவருக்கு அடியுங்கள். كَذَلِكَ يُخْرِجُ الْمَوْتَ كَذَلِكَ يُحْيِي اللَّهُ الْمَوْتَ, இப்படித்தான் அல்லாஹ் தஆலா மரணித்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் கொலை செய்த மனிதனை எப்படி உயிர் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புதல் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சான்றை அவர்களுக்கு காட்டுவதை பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் பல சம்பவங்களை இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய மரணத்திற்கு பயந்து தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய வீடுகளிலிருந்து தங்களுடைய இருப்பிடங்களிலிருந்து வெளியேறி செல்கிறார்கள். அலம் தர இல்லல்லதீன கரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌதி, மரணத்தை பயந்தவர்களாக ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேறி சென்றதை நீங்கள் நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? ஃபகால் லஹும் அல்லாஹு மூத்து சும்மா அஹ்யாஹும், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னா நீங்கள் மரணியுங்கள் என்று அவர்களுக்கு மரணிக்குமாறு சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பினான் என்று நாம் திருக்குர்ஆனிலே பார்க்கிறோம். அதே போன்று ஒரு மனிதர் ஒரு கிராமத்தை கடந்து செல்கிறார், அந்த கிராமத்தினுடைய முகடுகள் எல்லாம் தலைகளாக ஆக்கப்பட்டிருப்பதை பார்த்து கடந்து செல்கிறார். இந்த கிராமத்தை
இது அழிக்கப்பட்டதுக்கு பின்னால், இது மரணித்ததுக்கு பின்னால் இதை எப்படி இறைவன் உயிர் கொடுத்து மீண்டும் இதை உருவாக்குவான், எழுப்புவான் என்று அவர் கேட்டபோது அல்லாஹு தஆலா அவரை நூறாண்டுகள் மரணிக்க செய்தான், பின்பு அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பினான் என்பதை நாம் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலே பார்க்கிறோம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், வைத் கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃப துஹீல் மௌதா, மரணித்தவர்களை எவ்வாறு நீ உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட சம்பவத்தை நாம் திருக்குர்ஆனிலே பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எப்படி உயிர்ப்பிக்கிறான் என்பதை ஒரு பறவையை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பிக்கிறான். இவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இவை அனைத்தும் நடைமுறையாக சாத்தியமான விடயங்களாக கடந்த காலங்களில் நிகழ்ந்த சம்பவங்களாக நாம் திருக்குர்ஆனிலே பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா வானம் பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் படைத்தவனாக இருக்கிறான். இந்த வானம் பூமி உள்ள அனைத்து படைப்புகளையும் படைத்த இறைவனுக்கு மீண்டும் ஒரு மனிதனை உயிர் கொடுத்து எழுப்புதல் என்பது கஷ்டமான ஒரு அம்சம் கிடையாது. அல்லாஹ்தான் படைப்பை ஆரம்பிக்கிறான், மீண்டும் அதை மீள எழுப்புகிறவன் அவனாக இருக்கிறான். அது அல்லாஹுக்கு மிக இலகுவான காரியமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த பூமியில் உள்ள தானியங்கள் எல்லாம் வறண்டு காய்ந்து வறண்டு போய் செத்து கிடக்கிறது, மழையை இறக்கி அந்த பூமியில் உள்ள பூமியில் தானியங்களை முளைப்பிக்க செய்கிறான் என்றால், இதை செய்கிறவனுக்கு மரணித்த ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிப்பதென்பது கஷ்டமான ஒரு விடயம் கிடையாது. இன்னல்லதி அஹ்யாஹு லமுஹில் மௌதா இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், இதை உயிர்ப்பிக்கிறவன் இவன்தான் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறான், அவன் யாவற்றின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். எனவே நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா மரணித்தவர்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புதல் என்பது அது அல்லாஹுக்கு கடினமான ஒரு காரியம் கிடையாது என்பதை நாம் இந்த ஆதாரங்கள், இந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று மண்ணறை வாழ்க்கை, மண்ணறையிலே ஒரு மனிதன் வேதனை செய்யப்படுகிறான், ஒரு மனிதன் அவனுடைய மண்ணறை வாழ்க்கை இன்பமாக சூனை சோலையாக இருக்கிறது என்பதை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உண்மையில அல் குர்ஆன் ஹதீஸுகளிலே நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிற போது மண்ணறை வாழ்க்கையில் மனிதன் இன்பங்களை சுவைப்பதும் வேதனைகளை அனுபவிப்பதும் சாத்தியம் அற்ற ஒரு விடயம் கிடையாது என்பதை நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலே மண்ணறையிலே ஒரு மனிதனை அவன் மரணித்ததற்கு பின்னால் அடக்கம் செய்யப்படுகிற போது அவரிடத்திலே மூன்று அடிப்படையான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தீன் எது, உன்னுடைய நபி யார் என்ற கேள்விகள் எல்லாம் அந்த மனிதனிடத்திலே கேட்கப்படுகிறது. அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை ஒரு மனிதன் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் அதற்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவனால் சரியாக பதில் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இவ்வாறு வாழாமல் நயவஞ்சகர்களாக இறை மறுப்பாளர்களாக வாழ்கிறவர்கள் கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு என்னால் எனக்கு தெரியாது, மக்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அவர்களை போன்றே நானும் சொன்னேன் என்று சொல்கிற ஒரு நிலை ஏற்படும். எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவனாக இருந்தால்தான் அவனால் கபரிலே கேட்கப்படுகிற அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அதே போன்று கபரிலே அநியாயக்காரர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இந்த மன்னரை வாழ்க்கையில் கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா பல வசனங்களில் சொல்கிறான். வமன் அல்லாஹு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதீபா, அல்லாஹின் மீது பொய்யாக இட்டு கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான். அல்லது வஹி அறிவிக்கப்படாத ஒரு மனிதன் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது என்று சொல்கிறவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான். அல்லாஹ் இறக்குவதை போன்று நானும் இறக்குவேன் என்று சொல்கிறவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான். மரணத்தின் வேதனையில்
இந்த அநியாயக்காரர்கள் இருக்கிற போது வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம் அக்ரிஜு அன்ஃபுஸகும், மலக்குமார்கள் தங்களுடைய கரங்களை எல்லாம் நீட்டிக்கொண்டு உங்களுடைய ரூஹுகளை வெளியேற்றுங்கள் என்று அந்த சொல்கிற தருணத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? அல்யோம துஜ்ஸவுன அதாபல் ஹூன், இன்றைய நாள் உங்களுக்கு இழிவு தருகிற வேதனை வழங்கப்படும். பிமா குந்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வின் மீது அசத்தியத்தை நீங்கள் உண்மைக்கு புறம்பானவைகளை சொல்லிக் கொண்டிருந்ததன் காரணமாக உங்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது. வகுந்தும் அந்நாயாத்திஹி தஸ்தக்பிரூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பெருமை எடுத்து புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அன்னாருவி ஒரு அபூன அலைஹா உதுவும் அஷியா, அதிகாலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு நரக நெருப்பு எடுத்து காட்டப்படும். மண்ணறையிலே இருக்கிறவர்களுக்கு அதிகாலையிலும் மாலையிலும் இந்த நரகம் எடுத்து காட்டப்படும். வயோம தப்பு மறுமை நாள் நிகழ்கிற அந்த நேரம் சொல்லப்படும். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடுமையான வேதனையில் நுழைத்து விடுங்கள் என்று நாளை மறுமை நாள் நிகழ்கிற போது சொல்லப்படும் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று அன்புக்குரிய நர்மை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறை வேதனையிலிருந்து நம்மை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இவைகள் மண்ணறை வாழ்க்கை, ஒரு மனிதன் நல்லடியானாக இருந்தால் அவனுடைய கபருடைய வாழ்க்கை சூனச்சோலையாக இருக்கும். அதே நேரம் அநியாயக்காரனாக பாவம் செய்தவனாக இருக்கிற போது அவனுக்கு கடுமையான வேதனைகள் மண்ணறையில் கொடுக்கப்படும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இந்த உலகத்திலே நல்லடியானாக உண்மையாளனாக வாழ்கிற ஒரு மனிதனுக்கு இந்த கபருடைய வாழ்க்கை சூனச்சோலையாக இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் நிலைத்திருந்தவர்கள், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்தில் மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்லுவார்கள், அல்லா தஹாஃபு, நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், வலா தஹசனு, நீங்கள் விட்டு சென்ற உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வஅபிஷிரு பில் ஜன்னத்தில் லதி குந்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் அவர்களுக்கு சொல்லுவார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த மன்னரை வாழ்க்கையில் அவனுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் என்பதற்கு பல நடைமுறைக்கு அதாவது இதை மறுக்கக்கூடியவர்கள், இந்த மன்னரை வாழ்க்கை கபரிலே ஒரு மனிதரை வைக்கப்பட்டால் அவனுக்கு எந்த விதமான தண்டனைகளும் கொடுக்கப்படாது என்பதற்கு அவர்கள் சொல்கிற ஆதாரங்களை பார்க்கிற போது, ஒருவரை நாம் அடக்கம் செய்கிறோம், மீண்டும் 2-3 நாட்களுக்கு பின்னால் அவருடைய கபரை தோண்டி பார்த்தால் எப்படி நாம் அந்த மன்னரையில் அவரை வைத்தோமோ அதே நிலையிலேயே அவரை நாம் காணுகிறோம். எனவே அவருக்கு எந்த விதமான தண்டனைகளும் கொடுக்கப்படவில்லை, அவருடைய கபர் விசாலமாக்கப்படவில்லை என்று அதை மறுப்பதை பார்க்கிறோம். உண்மையில் இந்த கபருடைய வாழ்க்கை, அதிலே தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது, அந்த கபர் மன்னரை விசாலமாக்கப்படுகிறது என்பது சாத்தியமான ஒரு விடயம் என்பதை அல் குர்ஆன் ஹதீஸுகள் மூலமாக நம்முடைய பகுத்தறிவு ரீதியாக நடைமுறை ரீதியாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சில ஆதாரங்கள் மூலமாக நாம் அவதானிக்கலாம். இதற்கு நாம் மறுப்பு தெரிவிக்கிற போது, அதாவது நல்லடியார்களுக்கு கபருடைய வாழ்க்கை சூனைச்சோலையாக இருக்கும் என்றும், அநியாயக்காரர்கள் இறை மறுப்பாளர்களுக்கு இந்த கபருடைய வாழ்க்கையில் கடுமையான வேதனைகள் கொடுக்கப்படும் என்பதை கடந்த இதற்கு முன்னால் கூறிய அந்த ஆதாரங்கள், அந்த குர்ஆனுடைய வசனங்கள், அதே போன்ற ஹதீஸுகளிலே நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் மதீனாவிலே ஒரு மையவாடியை கடந்து செல்கிற போது அங்கே இருவருடைய மண்ணறைகளில் இருவர் கபர்களிலே தண்டனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்பதை உணர்ந்த நபி அவர்கள், இரண்டு பேர் நபி அவர்கள் மையவாடியை கடந்து செல்கிறார்கள், அங்கே இரண்டு மனிதர்கள் தண்டனை அதாவது கபரிலே தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த நபி அவர்கள் அங்கே ஒரு ஈச்சல் கீற்றை பிளந்து அங்கே குற்றி வைக்கிறார்கள். அவர்களுடைய தண்டனை குறைக்கப்படும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு செய்கிறார்கள். அந்த வேதனை செய்யப்பட்ட மனிதர்கள் ஒருவர் சிறுநீர் கழித்து நன்றாக சுத்தம் செய்யாதவராகவும், மற்றவர்
கோல் சொல்லி திரிந்தவராகவும் இருக்கிறார் என்பதை ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். எனவே நபி அவர்கள் மண்ணறையில் இவர்கள் இரண்டு பேரும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது நடைமுறையில் யதார்த்த பூர்வமாக நடந்த ஒரு சம்பவமாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் தூக்கத்தில் இருக்கிற போது அவர் பல கனவுகளை காணுகிறார். தூக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதர் அவர் ஒரு அழகிய மாளிகையில் வசிக்கக்கூடிய ஒரு கனவை காணுகிறார். அல்லது பல வகையான மர பழங்களை கொண்ட ஒரு தோட்டத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டு பல விதமான பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கனவிலே காணுகிறார். அதே போன்று இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அவர் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு கனவை கூட காணுகிறார். ஆனால் அவர் விழித்தெழுந்து பார்க்கிற போது அவருடைய கட்டிலே படுத்தவராக இருக்கிறார். அவர் விழித்தெழுந்ததற்கு பின்னால் தான் அவருக்கு தெரிகிறது, நாம் கண்டது கனவு என்று. எனவே சாதாரணமாக தூங்கிக் கொண்டிருக்கிற ஒருவருடைய கனவிலே அவர் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரராக, பெரிய ஒரு செல்வந்தராக கனவிலே காணுகிறார். அல்லது அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்து நிகழ்வதாக கனவிலே காணுகிறார். ஆனால் அது கனவாக இருக்கிறது, விழித்தெழுந்து பார்க்கிற போது அப்படி எதுவுமே நடக்காது போன்று இருக்கிறது என்றால் கனவில் இது சாத்தியமாக இருக்குமாக இருந்தால் ஏன் மன்னரை வாழ்க்கையில் இது சாத்தியமாக இருக்க முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா. அல்லாஹு தஆலா ஆத்மாக்களை அது மரணிக்கிற நேரம் அதை மரணிக்க செய்கிறான். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, உறங்குகிற போது அந்த ஆத்மாக்கள் தங்களுடைய உயிர்களை, அதாவது மரணத்தை அடையாத அந்த ஆத்மாக்களை, பயம் சிக்குள்ளதி கவா அலைகள் மௌத்த, எந்த ஆத்மா மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தானோ அவற்றை பிடித்து கொண்டு வயிறுசிலுள் உஹ்ரா இலா அஜலி முசம்மா, மற்றவற்றை அதற்கு அல்லாஹு தாலா தீர்மானித்த அந்த அஜல் வருகிற வரைக்கும் அல்லாஹு தாலா விட்டு விடுகிறான் என்று திருக்குறளில் சொல்கிறான். எனவே ஒரு மனிதனுக்கு மரணம் தூக்கத்தில் ஏற்படுகிறது. அதே போன்று தூக்கம் என்பது ஒரு சிறிய ஒரு மரணமாக நபி அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே தூக்கம் என்பது ஒரு மரணம். அந்த தூக்கத்திலே ஒரு மனிதன் பலதரப்பட்ட கனவுகளை காணுகிறான். விழித்திருந்து பார்க்கிற போது அனைத்தும் கனவு என்று அவன் உணர்ந்து கொள்கிறான் என்றால் இவை ஏன் மன்னரை வாழ்க்கையில் சாத்தியமற்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கனவுகளிலே யதார்த்த பூர்வமான அல்லது கடந்த காலங்களில் நிகழ்ந்த அல்லது நபி அவர்களை பற்றிய அவர்களுடைய உடல் பருமன், அவர்களுடைய நடையுடைய பாவனைகளை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அப்படியான ஒரு தோற்றத்திலே நம்முடைய கனவில் ஒருவர் வந்தால் அது நிச்சயமாக நபி அவர்களாக இருக்கிறார்கள். நபி அவர்களை நாம் கனவிலே காண முடியும். எனவே நபி அவர்களுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வர முடியாது. நபி அவர்கள் ஹதீசுகளிலே நபி அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில் நாம் கனவிலே கண்டால் யதார்த்தமாக நபி அவர்களைத்தான் நாம் காணுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தன்னுடைய அறையிலே தூங்கிக் கொண்டிருக்கிற ஒருவர் வெகு தூரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தன்னுடைய கனவிலே காணுகிறார். நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், மக்காவிலே நாம் தவாபு செய்வதை போல நம்முடைய கனவிலே காணுகிறோம். அல்லது ஒரு வெளிநாட்டிலே நாம் ஒரு வேலை செய்யக்கூடியவராக நாம் நம்மை கனவிலே காணுகிறோம். அல்லது ஒரு செல்வந்தனாக நம்மை கனவிலே காணுகிறோம். இவை நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் இடம்பெறுவதற்கு சாத்தியம் என்றால் ஏன் கபருடைய வாழ்க்கையில் இது நடப்பதற்கு சாத்தியமற்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளை பற்றி நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த மன்னரை வாழ்க்கையை பற்றி, அந்த மன்னரை வாழ்க்கையில் நல்லடியார்களுக்கு அந்த மன்னரை வாழ்க்கை சுவனை சூழலையாகவும், பாவிகளுக்கு அநியாயக்காரர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு அது ஒரு சோதனை களமாகவும் தண்டிக்கப்படுகிற ஒரு இடமாகவும் இருக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு மறுமை நாளுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் உயிர் தந்து எழுப்புவான் என்பதும் சாத்தியமான ஒரு காரியம் என்பதற்கு நடைமுறையில் அல்லாஹு தஆலா பல உயிர்களை
மரணிக்க செய்து உயிர் கொடுத்து எழுப்பி காட்டியதாக நாம் அல் குர்ஆனுடைய பல வசனங்களிலே பார்க்கிறோம். எனவே இவைகளை நாம் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்கிற போதுதான் நாளை மறுமை நாளை பற்றிய சந்தேகம் இல்லாத ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் ஏற்படும். அவ்வாறான ஒரு நம்பிக்கை நம்மிடத்திலே வருகிற போது இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.